அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்தில் மச்சாபுரம் என்ற ஒரு நாட்டை ஜஷ்வந்த் என்ற மன்னன், பெரிய ராஜ்யம் அது, அதை ஆண்டு கொண்டு வந்துட்டுருந்தான். அவனுக்கு ஒரு அழகான இளவரசன் இருந்தான். அந்த இளவரசனுக்கு பட்டம் சூட்டி பார்க்க வேண்டும் என்று இவன் ஆசைப்படுகிறான், தந்தை. ஆனால் இளவரசன் கூறுகிறான், இல்லை தந்தையே, நான் வந்து இந்த ராஜ்யத்தை பூரா சுற்றி பார்த்துட்டும் மக்களுடைய நிறை குறைகளை கேட்டறிந்து அதன் பெண் தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி கூறுகிறான். தந்தையும் சரி என்று கூறுகிறான். இவன் குருகுலம் சென்று எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டு அதன் பிறகு திரும்பியும் நாட்டுக்கு வருகிறான். வந்தவுடன் தனது படைபலத்தோடு குதிரையில் இவன் எல்லாவற்றையும் சுற்றி பார்ப்பதற்காக இளவரசன் செல்கிறான். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகான சோலை, பாலைவனம் இதையெல்லாம் பார்க்கிறான். அவனுக்கு மிகவும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு வீணையை மீட்டும் ஒரு நாதம், அந்த ஒலி கேட்கிறது. இது எங்கே இருந்து வருகிறது அப்படின்னு கொஞ்ச தூரம் அப்படியே போகிறான். போன உடனே அங்கே வந்து ஒரு அழகான, ஒரு எழில் ரூபமான ஒரு பெண் அந்த வீணையை மீட்டிக்கொண்டிருக்கிறாள். மிகவும் அழகாக இருக்கிறாள். உடனே இளவரசன் அவளையே பார்க்கிறான். அந்த பெண்ணும் இளவரசனை பார்க்கிறாள். அவளும் இவ்வளோ அழகான ஒரு இளவரசனாக அப்படின்னு நினச்சிட்டு அவனும் வந்து பார்க்குறாள். பார்த்தவுடனே இளவரசன் வந்து பக்கத்தில் வருகிறான். வந்தவுடனே நீ யார் என்று கேட்கிறான். அவள் சொல்கிறாள், நான் வந்து ஒரு கந்தர்வ பெண் அப்படின்னு இவள் சொல்கிறாள். நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறபோது, நான் ஒரு இளவரசன், என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கும் மக்களை நேரில் சந்திப்பதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். சொன்னவுடனே இவளுக்கு என்னமோ இவனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. அவள் சொல்கிறா, எங்களுடைய கந்தர்வ இதில் யாரையுமே எனக்கு பிடிக்கல, ஆனால் இளவரசே உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே வந்து இப்போ நானும் உங்களுடன் வரலாமா அப்படின்னு இவ கேட்குறா. இளவரசன் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். சரி நீயும் வா அப்படிங்கிற மாதிரி இவன் கூட்டின்னு போகிறான். இப்படியே இவர்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழகே இல்லாத ஒரு பெண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அழகற்ற பெண். ஒரு பெண் வந்து ரொம்ப சோகமாக அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டுருக்கா. இளவரசன் என்ன பண்ணுறான், அங்கே அந்த பெண் பக்கத்தில் போகிறான். நீ ஏன் வந்து இவ்வளோ சோகமாக இந்த இடத்துல உட்காந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குற போது அந்த பெண் வந்து கூறுகிறாள், நான் வந்து இப்படி ரொம்ப அழகில்லாமல் நான் பிறந்ததுனால என்னுடைய புற அழகத்தான் எல்லோரும் பார்க்குறாங்க. எனக்கு திருமணம் செய்யவில்லை என்று என்னுடைய பெற்றோர்கள் வந்து மிகவும் வேதனைப்படுகிறார்கள். அவருடைய வேதனையை என்னால் பார்க்கவே முடியல, அதனால் நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இங்கே வந்தேன், ஆனால் அதற்கு தைரியம் இல்லை அப்படின்னு இந்த பெண் கூறுகிறாள். இவனுக்கு வந்து இதை கேட்ட உடனே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக போய்டுறது இந்த அரசனுக்கும் அவளுக்கும். உடனே அவன் சொல்கிறான், அந்த கந்தர்வ பெண்ணை பார்த்து, நீ வந்து கந்தர்வ பெண் ஆயிட்டே உனக்கு சக்தியெல்லாம் இருக்குமே, அதை வச்சு இந்த பெண்ணுக்கு ஏதாவது நீ செய்ய முடியுமா அப்படின்னு இந்த இளவரசன் கேட்கிறான். கேட்ட உடனே இவ ஒரு நிமிஷம் யோசிக்கிறாள். யோசித்து என்ன பண்ணுறான்னா அந்த பெண்ணுடைய தலையில் மூன்று முறை இப்படி தொடுகிறாள். தொட்ட உடனே என்ன ஆகிடுறது, அந்த பெண் வந்து ரொம்ப அழகாக மாறிடுறான். மாறின உடனே ஆனால் அடுத்த நிமிஷம் என்ன ஆகிடுறது, இந்த கந்தர்வ பெண் வந்து அவ்வளோ மாதிரி அழகற்றவளாக மாறிவிடுகிறாள். உடனே அரசனுக்கு வந்து இளவரசனுக்கு ரொம்ப இதாக போய்டுறது. அதாவது என்னென்னா, நீ ஏன் உன்னுடைய இந்த நீ வந்து இந்த பெண்ணிற்காக உன்னுடைய அழகியை நீ எதுக்கு தியாகம் செய்த அப்படின்னு கேட்குறான். அப்போது அவர் சொல்கிறா, நீங்கள் இப்போது வந்த வழிகளெல்லாம், இளவரசன் வந்த வழிகளெல்லாம் மக்களுடைய கூட்டம், அவருடைய நிறை குறைகளை எல்லாம் கேட்டு உடனே அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் எல்லாம் இளவரசன் செஞ்சு கொண்டே வருகிறான். அவன் இளவரசனோடு இந்த பெண்ணும் அந்த நாள் உங்களுடைய இந்த கருணை சிந்தனையெல்லாம் நான் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கும் நாம் அது மாதிரி அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த பெண்ணை பார்த்த உடனே உங்களால் தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு அவ சொல்கிறான். சொல்ல உடனே இளவரசன் சொல்கிறான், நீ அப்போ கேட்ட, ஆனால் இப்போ தான் வந்து உடனே உன்னை எனக்கு வந்து திருமணம் செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். சொன்ன உடனே இந்த ஏற்கனவே இந்த அழகற்ற இந்த பெண்ணை வந்து அவள் வந்து ரொம்ப அழகாயிட்டதுனால அவள் வந்து இவங்களுக்கு நன்றி கூறுறான். இனிமேல் நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னால் ஒரு கவலையை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவன் போயிடுறான். அப்போது இவன் சொல்கிறான், இந்த இளவரசன் வந்து இந்த கந்தர்வ பெண்கிட்ட சொல்கிறான்,
அதாவது உனக்கு எத்தனையோ சக்தி இருக்குது, எல்லாமே இருக்குது, நீ ரொம்ப அழகாக வேற இருக்க, நீ நினச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சிருக்க முடியும், ஆனால் அடுத்த பெண் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாளேங்கிறதுக்காக உன்னுடைய சக்தியை மேய்ச்சி அவள் அப்போது இது வந்து பெரிய ஒரு கருணை உள்ளந்தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பாராட்டுறான். உடனே இவளும் என்ன ஆயிடுறா, இவளுக்கு ஒரு சக்தி இருக்குனாலும் மீண்டும் அந்த அழகான ரூபத்தை இவள் பெற்று விடுகிறாள் அப்படிங்கிற மாதிரி. இதில் கதைன்னு நம்ம வந்து பார்க்க போனால் பெரிய கருத்தை உள்வாங்கி கொண்டு இருக்க முடியாது, ஆனால் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும், அது யாராக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து உள்ளே இருக்கிற மாதிரி நான் நினச்சேன். எத்தனையோ கதைகளை நான் வந்து இப்போது பார்க்குற போத தென்னாலிராமன் கதைகள் கூடிய விரைவில் அந்த கதையோடு கூட உங்களை நான் சந்திப்பேன் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில கதைகள் பொழுதுபோக்குக்காக இருக்கும், சில கதைகள் நமக்கு அறிவுரை சொல்வது மாதிரி இருக்கும், சில கதைகள் நம்மளுடைய வாழ்க்கையோடு இணைந்து இருக்கும். ஆக கதைகள் அப்படின்னு நம்ம சொல்கிற போது இத்தனை விதங்களை நாம் வந்து பார்க்குறோம். ஆனாலும் உங்களோடு இணைந்து இந்த சில நிமிஷங்கள் இந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன நேயர்களே, இதுவும் உங்களுக்கு பிடித்தமானதாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.